எனதருமை சகோதரர்களே, வேளாண் பெருமக்களே, நாம் வேளாண்மையில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அரசர்கள் காலம் முதல் இன்று வரை நாம் வேளாண் பெருமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி துன்பத்திற்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறோம். நமது நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருப்பதை நமது சகோதரர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதை இருந்தே அறிய கிடக்கின்றது. நாம் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டாலும், எவ்வளவு எளிய நிலையில் இருந்தாலும் நம்மை கவனிப்பார் யாரும் இல்லை. மத்திய மாநில எந்த ஒரு அரசும் நமது நலன் குறித்து உண்மையான செயல்பாட்டை காண கிடைக்கவில்லை. இதை கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தர் திரு ராமசாமி அவர்களின் உரை மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. விவசாயிகளுக்கு மானியம் என்ற பெயரில் அனைத்து பணங்களும் விவசாயியின் தலையில் கணக்கு எழுதிவிட்டு தொழிற்சாலைகளுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்களுக்கும் மானியமாக தாரை வார்க்கப்படுகின்றன. விவசாயிகள் என்பது ஓட்டு போடுவதற்கு மட்டுமே, நம்மை ஆளும் அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு மட்டுமே என்ற இழிவான நிலையில் நாம் இருந்து வருகின்றோம். நம் நிலை மிகவும் கேள்விக்குறியாக நிலையாகி நாளைய தேதி முதல் இன்று வரை வேளாண் துறையில் வாங்கிய கடனை அடைக்க முடியாது. ஒன்று, சொத்தை விற்று நமக்கு எது மூலதனமாக இருந்ததோ அந்த தாய் மண்ணை தாயை விற்று நாம் நம் கடனை அடைக்க வேண்டிய எளிய நிலையில் நாம் தள்ளப்பட்டுள்ளோம். ஆனால் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நம்மை கவனிப்பாரல்ல. குறிப்பாக ஒரு பட்டா மாற்றுதல் என்பதற்கு ஒரு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் சென்றால் அங்கு நம் சகோதரர்கள் மிகவும் அவமானப்படுத்துவதை நாம் கண்கூடாக பார்க்க இயலும். எள்ளி நகையாடும் அளவிலேயே நம் நிலை இருக்கின்றது. சரி, அன்றாட வேளாண் பெருமக்களான ஆண்டு பயிர்களை செய்து அதன் மூலமாக கரும்பு, நெல், வாழை, பூ போன்ற எந்த ஒரு விவசாயத்தையும் செய்து காய்கறி போன்றவற்றை செய்து நாம் பலன் ஈட்ட இயலவில்லை என்ற நிலையில் மரப்பயிருக்கு மாறுகின்றோம் என்றால் தற்பொழுது நம் நிலையும் அவ்வாறு தான் உள்ளது. ஏனால் நீர்நிலைகள் ஒழுங்காக பராமரிக்கப்படாத காரணத்தினாலும், மழைவளம் அழிக்கப்படுவதாலும், ரெயின்ஃபால் மழைவளம் குன்றி நமக்கு போதிய நீர் ஆதாரம் கிடைக்கப்படாத காரணத்தினால் இயற்கையாக கிடைக்க வேண்டிய மழையும் கிடைக்கவில்லை. பூமியின் அடியில் இருக்கும் நீர்மட்டமும் மிக தாழ்ந்து கொண்டு செல்வதால் நாம் அவலமான நிலையில் விவசாயம் செய்வதற்கு நீரின்றி நாம் இருக்கின்றோம். இந்த நிலையில் நமக்கு நீர்நிலைகளாக பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அணைகளும் ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படாமையாலும் நம்மை சுற்றியுள்ள அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் நம்மை வைகை, காவேரி, பாலாறு போன்ற பல்வேறு அணைகளின் பிரச்சனைகளால் நாம் மிகவும் பின்தங்கியுள்ளோம். நீர் ஆதாரமாக திகழக்கூடிய ஆற்றுக்களில் உள்ள மண் படுக்கைகளையும் நமது அரசே
ஏலமிட்டு மணல் குவாரிகளை அப்புறப்படுத்துவதால் கிடைக்கும் நீரை தன்னகத்தே பிடித்து வைக்கக்கூடிய மண் வளமும் பாதிக்கப்பட்டு நாம் நமது நிலம் மட்டுமன்று நம் மாநிலத்தில் பாயும் ஆறுகளும் மலடாக கூடிய நிலையில் ஆகிவிட்டன. இந்த நிலையில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெள்ளத்தெளிவாக நம் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த பலர் எடுத்துக்காட்டியும் பலர் கூறியும் கூட நாம் உணர முற்படவில்லை. சரி, இதற்கு வேறு வகைப்பாடு தான் என்ன? உற்பத்தி செய்யும் எந்த ஒரு பொருளுக்கும் விலையை நிர்ணயம் செய்யும் உரிமை உற்பத்தியாளரான விவசாயிக்கு இல்லை. ஆனால் ஒரு குண்டூசியை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை முதலாளி அவனுடைய குண்டூசிக்கான நில விலையை அவன் நிர்ணயம் செய்கின்றான். ஆனால் வேளாண் பெருமக்களுக்கு மட்டும் அந்த உரிமை இல்லை. இதை இடைத்தரகர்களும் பெரும் முதலாளிகளும் ஆலைமில் உரிமையாளர்களும் நிர்ணயம் செய்கிறார்கள். இவ்வளவு கேவலமான நிலையில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, கூட்டுறவு பாங்கு என்றால் அந்த கூட்டுறவை கொண்டு வந்த பொழுது யானை தந்தலையே மண்ணை வாரி போட்டுக்கொள்வது போல் வேளாண் பெருமக்களான நம்மில் ஒருவரே சங்கத்தலைவராகவும் செயலாளராகவும் சங்கத்தலைவராக வந்து அவர் நம் சங்கத்தின் பொருள்களையும் உற்றார் உறவினர்களுக்கு கணன் என்ற பெயர் வழங்கி அவர் நம் சங்கத்தின் ஆளுமையையே கேள்விக்குறியாக்கி விடுகிறார். அறியாமையாலும் சுயநலத்தாலும் நாம் பாதிக்கப்பட்ட நிலையில் நமக்கு இன்று கையில் எடுத்து வாழ வைப்பர் யாரும் இல்லை என்ற அவல நிலையில் நாம் உள்ளதை நாம் எல்லோரும் உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அதனால் பல வேளாண் பெருமக்கள் மரப்பயிர்களுக்கு மாறி தேக்கு, தோதகத்தி, சந்தனம், செஞ்சந்தனம் மற்றும் யூக்கலிப்டஸ், சவுக்கு, பீனாரி போன்ற மரப்பயிர்களுக்கு மாறி இருக்கும் குறைந்த நீரை வைத்து மரப்பயிரை வளர்த்து பலனடைந்து வருகின்றனர். சரி, மரப்பயிராவது நிம்மதியாக நாம் செய்ய முடியுமா என்றால் அதிலும் பலவிதமான கட்டுப்பாடுகள். அக்கட்டுப்பாடுகளில் மரங்களை எடுத்துச் சொல்வதற்கு தமிழ்நாடு வனத்துறையிலிருந்து அனுமதி சீட்டுகள் பெற வேண்டும். அப்படி அனுமதி சீட்டுகள் பெறாத வாகனங்கள் பறிமுதலுக்குள்ளாகின்றன. நம் அறியாமையால் நாம் சட்டத்தை அறியவில்லை என்பது நமது குற்றப்பாகும். அறியாத காரணத்தினால் நாம் துன்பத்துக்கு ஆளாகின்றோம். இவ்விதம் தற்போது மக்கள் விழிப்புணர்ந்து பல்வேறு மரப்பயிர்களை பயனிட்டு வருகின்றனர். தமிழ்நாடு வனத்துறையில் தமிழகமெங்கும் இருந்த சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டு இந்த அரசு பாதுகாப்பு காட்டிலும் அரசு பாதுகாப்பு நிலத்திலும் சந்தனம் ஏறத்தாழ இல்லை என்ற ஒரு அவல நிலை உருவாகிவிட்டது. இதற்கு யார் காரணம், எப்படி என்பதை நாம் ஆராய முற்படுவது நமது நோக்கமல்ல. ஒரு பொருளை பாதுகாக்க முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அப்பயிரையே செய்ய மாட்டேன் என்பது அறிவுடைமையே ஆகாது. ஆதலால் நம் பொருளை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மரங்களை பாதுகாப்பது நமது கடமை என உணர்ந்து பாதுகாத்து கொள்வது நமது கடமையாகும். அதிலும் குறிப்பாக நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், தற்பொழுது சந்தன மரத்திற்கு வெட்டி அரசு எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை, ஏலத்தொகையை நமக்கு கொடுக்கின்றது. ஆனால் செம்மரத்தை பொறுத்தவரை வெட்டுவதற்கு மட்டும் நமக்கு அனுமதி உள்ளது. அவற்றை விற்பனை செய்வதற்கு, வெளிநாடுக்கு விற்பனை செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. மத்திய அரசு சந்தனத்தையும் செம்மரத்தையும் தடை செய்து வைத்திருக்கிறது. அதனால் இந்த நிலையில் நாம் இருக்கின்றோம். இந்நிலையில் ஆந்திர அரசால் தொடுக்கப்பட்ட வழக்கில் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தனது IA நம்பர்ஸ்
1975 Petition C No. 202 of 1995. இந்த வழக்கில் திரு டி என் கோதவர்மன் திருமுல்பட் விஎஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் என்ற வழக்கில் மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் கேஎஸ் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆனரபிள் ஜஸ்டிஸ் சந்திரமௌலி கேஆர் பிரசாத் அவர்கள் வழங்கியுள்ள தீர்ப்பில் பராகிராஃப் 27 செம்மரத்தையும் சந்தன மரத்தையும் ஸ்பெசிஃபிக் பிளான்டில் கொண்டு வரும்படி படித்திருக்கிறார்கள். தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மதிப்பக்கூடிய நீதிபதி அவர்களின் தீர்ப்புப்படி செம்மரம் சந்தனமரம் இரண்டும் ஸ்பெசிஃபிக் பிளான் ஷெட்யூல் 6 ஆஃப் வைல்ட்லைஃப் ஆக்ட் இல் செக்ஷன் 17 கொண்டு வரப்பட்டால் ஸ்பெசிஃபிக் பிளான் என்று கொண்டு வரப்பட்டால் வேளாண் பெருமக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய அவலநிலை ஏற்படும். ஏனென்றால் ஸ்பெசிஃபிக் பிளான்டில் கொண்டு வரப்பட்டு விட்டால் அதன்பின் அவற்றை திருத்தம் செய்து ஸ்பெசிஃபிக் பிளான்டிலிருந்து மாற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக மாறிவிடும். ஸ்பெசிஃபிக் பிளான்டில் வரப்பட்டு விட்டால் ஒவ்வொரு நிலையிலும் கட்டுப்பாடுகள் வந்துவிடும். வேளாண் பெருமக்கள் அவற்றை உற்பத்தி செய்வதிலும் நடுவதிலும் விற்பதிலும் இருப்பு வைப்பதிலும் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய அவலநிலை ஏற்படும். இதை நன்கு உணர்ந்து நான் சொல்கின்றேன். ஏறத்தால் பல்வேறு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் லா என்று ஏறத்தால் 4, 5, 6 புத்தகங்கள் வரை நான் எழுதியுள்ளேன். அவற்றில் மிக தெளிவாக உணர்ந்து இருப்பதால் இதை வேளாண் பெருமக்களுக்கு கூறுகின்றேன். தாங்கள் முயற்சி செய்து ஆந்திர அரசு தி ஸ்பெசிஃபிக் பிளான்ட் என்று கூறுவதற்கான காரணங்கள் மேன்மைதகு நீதிமன்றத்தில் எடுத்துக்கூடிய காரணம் மிகவும் மறைக்கப்பட்ட உண்மையாகும். அந்த உண்மைகளை வெளிக்கொணர்ந்து மேல்முறையீடாக செய்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஸ்பெசிஃபிக் பிளான்டில் கொண்டு வருவதை ரத்து செய்யப்பட்டாலின்றி செம்மரம் வளர்ப்போருக்கான வாழ்வு சிறப்பாக அமையாது. எங்களை போன்ற வயோதிகர்கள் காலம் கடந்து கொண்டிருப்பதால் எங்களால் இதை போன்றதை பதிவு செய்து மட்டுமே வைக்க முடியுமே எளிய நாங்கள் டெல்லி செல்வதும் நீதிமன்றம் செல்வதும் வழக்கு தொடுப்பதும் எங்களால் இயலாத காரியமாக இருக்கிறது. அதனால் தாங்கள் கூடிய விரைவில் முயற்சி செய்து அனைவரும் ஒன்றிணைந்து மேல்முறையீடு இந்த நீதிமன்றத்தில் செய்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் செய்து இதை ஸ்பெசிஃபிக் பிளான்ட் என்ற தீர்ப்பில் இருந்து மாற்றி நான் ஸ்பெசிஃபிக் பிளான்டாக இருப்பதற்கான வழிகோலும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை உணர்ந்து நான் கூறியுள்ள கருத்துக்களை ஆதாரத்தின் அடிப்படையில் பரிசீலனை செய்து நல்லதொரு முடிவு எடுக்கும்படி அன்புடன் வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.